கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா திருக்கரம் என்னை தாங்கி கடும் பிரச்சனைகளிலும் முன்னேறி செல்வதற்கு பலத்தை நீ தந்ததற்கா கைகளை உயர்த்தி சொல்லுவோமா இயேசுவே ஒரு வசனத்தை வாசியுங்கள். இயேசு சொன்னார் லூக்காஸ் விசேஷம் 17:32 வாசிங்க. லோத்துவின் மனைவியை நினைத்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரை நினைப்பதில் ஆசீர்வாதம் இருக்கு. ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைப்பதில் இன்னும் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார். லோத்துவின் மனைவியை நினைத்ததுனால நமக்கு என்ன நன்மை கிடைக்கும்? லோத்துவின் மனைவி குறித்து நாம் பார்க்கணும்னா அவளுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும்போது அவள் உப்புத்தூணானாள். ஸோ அவளை பார்க்க வேண்டும் என்று இயேசு ரிமெம்பர் மிஸ்ஸஸ் லோத். லோத்துவனுடைய மனைவி, அவருடைய பெயர் வேதாகமத்தில் எழுதப்படலை, ஆனால் அவளிடத்தை அவளை நினைக்கும்போது அவளிடத்திலிருந்து நமக்கு வேண்டிய சில நல்ல பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். What a good lesson is to be learned from the life of Mrs. Loth. Mrs. Loth-லேருந்து நாம் கற்றுக்கொள்வதற்கு என்ன நல்ல பாடம் இருக்குது? அவள் மோசமானவா, கீழ்ப்படியாதவள். அவளிடத்திலிருந்து நம்முடைய பிரயோஜனத்துக்காக என்ன வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், அவளை தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அவளுடைய சரித்திரத்தை வேதத்தில் எழுதியிருப்பதுக்கு காரணம் ஒரு லைக் வார்னிங் போர்டு, ஒரு எச்சரிப்பின் போர்டை போல ஆண்டவர் அவளுடைய சரித்திரத்தை நமக்கு வச்சிருக்கிறார். அவள் தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்தால், குறிப்பாக அவளிடத்திலிருந்து ரெண்டு காரியத்தை நாம் சொல்ல விரும்புகிறேன். ஃபஸ்ட்டு, ஷி டிட் நாட் கோஆப்ரேட் வித் ஹர் ஹஸ்பண்ட் ஆர் லைஃப் பார்ட்னர். அவள் ஒரு சோதோமை சேர்ந்தவளாகத்தான் இருந்திருக்கணும். ஏன்னா சோதோமில் தான் லோத்து போய் என்ன செய்தான், கல்யாணம் பண்ணான். அவள் ஒரு யூத பேக்ரவுண்டை சேர்ந்தவளாய் கண்டிப்பாக இருந்திருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ எப்படியும் ஒரு நீதிமானுக்கு மனைவி ஆகிவிட்டாள் மிஸ் லோத்து. அவள் 100% தன் ஹஸ்பண்டோடு கோஆப்ரேட் பண்ணி இருந்தாளா என்று சொல்வதற்கு இல்லை என்பதற்கு நான் ஒரு வசனத்தை மட்டும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். நீங்கள் ஆபிரகாம் வீட்டுக்கு சென்ற 3 புருஷர்கள், ஆபிரகாம் அவர்களுக்கு ஒரு விருந்து செய்யும்படி விரும்புகின்றான். மனைவியிடத்திலே நீ 3 படி மெல்லிய மாவை எடுத்து அப்பம் சுடு என்று சொல்லுகிறான். அவள் அப்பத்தை சுடுகிறான். ஓடோடி அவன் ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரர்கள் சமைத்து கொண்டு வர செய்கிறான். பால் தயிர் எல்லாவற்றையும் ரெடி பண்ணி வைக்கிறான். அங்கே அந்த பீஸ்டில் அந்த சாராளுடைய பங்கை பார்க்கிறோம். அவள் அப்பத்தை சுடுகிறாள். அதே 2 புருஷர்கள் எங்கே வர்றாங்க, லோத்து வீட்டுக்கு வர்றாங்க. வசனம் தெளிவாக சொல்றது 19:3 வசனம் வாசிங்க. அவன் புளிப்பில்லாத அப்பங்களை சுட்டு அவர்களுக்கு கொடுக்கிறான், விருந்து பண்ணினான்.
அங்கே சாராள் அந்த அப்பன் சொல்கிறாள், இந்த இடத்துல பார்க்கும்போது மிஸ்டர் லோத்து தான் நினைச்சிறான். லோத்து கத்தருக்கு ஸ்தோத்திரம். வசனத்தில் வாசிக்கும் போது அந்த அப்பன் சுடுகிற, பொதுவாக இந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட் பெண்களுக்குரியது, அதில் அவன் மனைவி கோஆபரேட் பண்ணி செய்தால் என்பதற்கு எந்த ஆதாரம் இல்லை. அவன் அப்பத்தை சுட்டு அவர்களுக்கு விருந்து செய்தான். ஒருவேளை லோத்து அவனுடைய அவளுடைய மனைவியின் பெயரை சேர்க்காமல் விட்டாரா என்று தெரியாது. எப்படியும் அந்த இடத்துல பார்க்கும்போது அவன் அப்பத்தை சுட்டு விருந்து பண்ணான் என்று சொல்லும்போது அந்த ஃபீஸ்டில் அவளுடைய இன்வால்மெண்ட்டை நாம் பார்க்க முடியலை. ஸோ அது ஒரு பாயிண்ட். எப்பொழுதுமே வாழ்க்கையில் லைஃப் பார்ட்னர் என்று சொல்லும்போது ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃப் ரெண்டுவருமே ஈக்குவல் பங்காளி, பார்ட்னர். ஒருவருக்கு ஒருவர், ஒருவர் துணையாகவும் ஒருத்தர் ஆளுநருமாக அல்ல. சில குடும்பத்தில் ஹஸ்பண்ட் எப்படி இருப்பாங்க, ரூலராக இருப்பார்கள், பெண்கள் அடிமைகளாக இருப்பார்கள். மிலிட்ரி ஆர்டரில் சில குடும்பத்தை செய்வதை சில விசுவாசிகளுடைய குடும்பத்தில் நடக்கிறதை பார்த்துருக்கிறேன். மிலிட்ரி ஆர்டர் அப்படி அல்ல, ஈக்குவல் ரைட். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், ஆண்டவர் ஒருவருக்கொருவர் துணையாக, ஒருவருக்கொருவர் துணையாக இருக்கும்படிதான் தந்திருக்கிறார். அதனால் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம், ஒய்ஃபும் கோஆப்ரேட் பண்ணும், ஹஸ்பண்டை நினைச்சணும். ஆபிரகாமுக்கு சில இடத்துல ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த இடத்துல அவள் வார்த்தைக்கு செவி கொடு என்று சொல்வதை பார்க்கிறோம். ஸோ ஈக்குவல் ரைட் கத்து. ஸோ இந்த இடத்துல அவளுடைய இன்வால்வ்மெண்ட் குறைவாக இருப்பதை பார்க்கும்போது ஷி டிட் நாட் கோஆப்ரேட் வித் ஹர் ஹஸ்பண்ட் என்றுதான் எடுத்துக்கொள்ளும். ரெண்டாவது, அவள் பின்னிட்டு திரும்பினாள். ஆண்டவர் சொன்னார், இந்த சமபூமி எங்கு நில்லாதீங்கள், பின்னிட்டு என்ன செய்யாதீங்கள், பாராதே என்று சொன்னார். இந்த வசனத்தில் பார்க்கும்போது ஸோ அவள் பின்னிட்டு திரும்பி பார்த்து உப்பு தூணானாள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய ஒய்ஃப் லுக்ட் பேக் ஃப்ரம் பிஹைண்ட் ஹிம், அவனுக்கு பின்னால் வந்தவள் திரும்பி சோதோமை திரும்பி பார்க்கையில், வைல் ஹி லுக்ட் பேக் ஷி பிகேம் எ பில்லர் ஆஃப் சால்ட். அவள் உப்பு தூணானாள். அது ஒரு பெரிய நியாய தீர்ப்பு. அவள் மனப்பூர்வமாக டிஸ்ஓ ஆண்டவர் கீழ்ப்படியாமல் சென்றார். ஒரு கடினமான சூழ்நிலையிலே தேசத்தில் அந்த அக்கிரமத்திலிருந்து அழிக்க வந்திருக்கே, இங்கே நிற்காதீங்க, வேகமாய் ஓடிப்போங்க, பின்னிட்டு திரும்பி பாராதே என்ற கட்டளை கத்தருடைய தூதர்களால் தெளிவாய் கொடுக்கப்பட்ட போதிலோ இந்த லோத்தினுடைய மனைவி சோதோமுக்கு நேராக என்ன செய்கிறார், என்ன செய்யறா, திரும்பி பார்க்கிறதை பார்க்கிறோம். திரும்பி பார்க்கையில் அவள் திரும்பி பார்க்காம இருந்திருந்தா சேஃபாக போயிருப்பா, சேஃபாக போயிருந்தா தன் ரெண்டு பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வை நன்றாக பார்த்துருப்பா. அவளுடைய பிள்ளைகளுக்கு அப்படிப்பட்ட மோசமான நிலைமை என்னச்சிருக்காது, வந்திருக்காது. இப்போ தாயில்லாத பிள்ளைகள், அவர்களுக்கு என்ன தெரிய செய்ய வேண்டும் தெரியல. தன் தகப்பனுக்கே குடிக்க செய்து அவர்கள் அந்த தவறான பாதையில் செல்கிறார்கள். இதன் முகாந்தரமாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்னென்னைக்கு ஒரு பிராண பகைஞர்களாக இருக்கக்கூடிய மோவாவியரும் அம்மோனியரும் அதன் முகாந்தரமாய் என்ன செய்கிறாங்க, உருவாகிறார்கள். ஸோ அவள் மட்டும் பின்னிட்டு திரும்பாமல் இருந்திருந்தால் அவருடைய பிள்ளைகளுக்கு அந்த நிலைமை வந்திருக்காது. மோவாவியர் அம்மோனியர்கள் இந்த உலகத்தில் பிரவேசித்திருந்திருக்க மாட்டார்கள். இந்த லோத்தினுடைய குடும்பத்தை வேறொரு லெவலுக்குள் கத்த கொண்டு போயிருப்பார். ஸோ பின்னிட்டு திரும்பி அவள் உப்பு துணாய் மாறினாள். அவள் இயற்கையான மரணம் அடையவில்லை, ஒரு வித்தியாசமான மரணத்தை அவள் சந்திக்கிறாள். உயிரோடு இருக்கும் போதே உப்பு துணாய் மாறினாள் என்று சொன்னால் அது ஒரு பெரிய வேதனையான விஷயம். அவள் அவளுக்கும் பயனற்றவளாய் மாறினாள், அவள் குடும்பத்துக்கும் பயனற்றவளாய் மாறினாள், தேவனுக்கு யூஸ்லெஸ் ஆக மாறிவிட்டாள். பின்னிட்டு திரும்பினதினால் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு
பின்னிட்டு பாராதே, பின்வாங்கி போகாதே என்ற வார்த்தையை எழுதி வைத்திருக்கிறார். நாம நோ டர்னிங் பேக் ஃப்ரம் காட், தேவனை விட்டு ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. பின்வாங்கி போவோம் என்றால் அது நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வராது. அவள் பின்வாங்கி உப்புத்துணாகி அவளுக்கும் அவள் குடும்பத்துக்கும் தேவனுக்கும் பயனற்றவளாய் போனாள். சோ இவளுடைய வாழ்க்கையை ஆண்டவர் நமக்கு வேதத்தில் எழுதி வைத்து இவளை நினைத்துக் கொள்ளுங்கள் என்று தீர்க்கதரிசி அல்ல, இயேசுவே நமக்கு போதித்து இருக்கிறார். லோத்துவின் மனைவியை நினைத்து நீங்கள் போதனை அடையுங்கள் என்று கர்த்தர் நமக்கு சொல்வதை பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம் கர்த்தரை விட்டு விலகுவது நமக்குத்தான் கேட்டை உருவாக்கும். வேதாகமத்திலே தேவனை விட்டு விலகின பல மனிதர்களின் முடிவை நாம் பார்க்கின்றோம். அவர்கள் ஆசீர்வாதமாக இருந்ததில்லை. பயமுறுத்துவதற்காக சொல்லவில்லை, உண்மையை சொல்கிறேன். ஒரு யூதாஸ் எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தரை விட்டு ஸ்தோத்திரம் ஒரு 30 வெள்ளிக்காசின் மேல் ஆசை வைத்து கர்த்தரை விட்டு விலகினான், கர்த்தரை விட்டு பின்வாங்கினான். அவனுடைய முடிவை குறித்து வேதம் தெளிவாக சொல்லுகிறது. நாண்டு குண்டு நினைச்சுதானா சாக காரணம் என்ன? வாழ்க்கையில் இரட்சகரை விட்டு விலகினான். சிம்சோன் எடுத்துக்கொள்ளுங்க, கர்த்தரை விட்டு விலகினான் என்று தான் சொல்ல வேண்டும், விலகினான். வேதாகமத்திலே அநேகரை சொல்லலாம், கேயாசியை சொல்லலாம். நல்ல பிரபலமான எலிசா காலத்து எலிசாவுக்கு பின்பு கேயாசி தான் பிரபலமான தீர்க்கதரிசியாக வந்திருக்கணும். ஆனால் அவன் கர்த்தருடைய வழியை விட்டு விலகினதுனால தீர்க்கதரிசியாக வர வேண்டியவன் யாராக மாறிவிட்டான்? குஷ்டரோகியாய் மாறிவிட்டான், குஷ்டரோகியாய் மரித்தான் என்று பார்க்கிறோம். பிழையாம் இப்படி நிறைய பேரை சொல்ல முடியும். ஸோ கர்த்தரை விட்டு நாம் ஒருபோதும் என்ன செய்யக்கூடாது, என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க, பின்வாங்கக்கூடாது. பின்வாங்குவோம் போது நாம் எபிரேயர்கள் நிருபம் 10:38-39 ஆண்டு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான், அவன் நீதிமான் தான், அவன் பின்வாங்கி போவான் என்றால் என் ஆத்துமா அவன் மேல். நாமோ கெட்டு போக பின்வாங்குகிறவர்களாயிராமல் விசுவாஸ் பாருங்கள், நீதிமான் தான், ரைட்சியஸ் மேன், அவன் என்னை விட்டு பின்வாங்கி போவான் என்றால் அவன் பேரில் என் ஆத்துமா என்ன செய்யாது, பிரியமா இருக்காது. நாமோ கெட்டு போக பின்வாங்கி போகிறவர்களாயிராம, அப்போ பின்வாங்கினால் என்ன செய்வோம், கெட்டு போவோம். பின்வாங்குகிறவர்கள் they are going through destruction, a prediction, அழிவுக்கு நேராக. ஒருவேளை நினைக்கலாம், எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க, அவர்களுக்கு நல்லாத்தானே இருக்கிறார்கள் என்று நினைக்கலாம். உண்மையாய் பின்வாங்கினவர்கள் உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருப்பார்களா? நிச்சயம் இருக்க மாட்டாங்க. நாம் பின்வாங்கக்கூடாது. என்ன வந்தாலும் ஆண்டவரில் நாம் உறுதியாக இருக்கணும். ஒருபால் ஸ்தோத்திரம் பின்வாங்கி போனால் அவருடைய சரித்திரம் எழுதப்படலை. என்னதான் வந்தாலும் வாழ்க்கை இல்லாவிட்டாலும் நான் உம்முடைய தேவன் தான் என்னுடைய தேவன் என்று சொல்லி தேவனை பின்பற்றுவதில் உறுதியாக இருந்த அவளுக்கு ஆண்டவர் ஒருபோதும் அவளை ஆண்டவர் தாழ்ந்து போக விடவில்லை. கர்த்தர் அவளுக்கு நிறைவான பலனை கொடுத்தார். அவர் ஏழை விதவையாய் பெண், அவள் மோபாவிய பெண். இஸ்ரவேல் சட்டத்தின்படி மோபாவியர்கள் தேவனுடைய சபைக்கு உட்படக்கூடாது, அதான் எழுதப்பட்ட விதி. ஆனாலும் அந்த விதியெல்லாம் மூழ்கடிக்கப்பட்டு அவளே யூத குடும்பத்தை கட்டும் பெண்மணியாய் உருவாகும்படி செய்தார். தேவனுக்குள் வந்த அவளையே இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட வம்சாவளியிலே அவளை ஒரு தாயாக கத்த எடுத்து நிறுத்தினார். அவள் போயிருப்பாள் என்றால் அவளுடைய வாழ்க்கை அதோடு முடிந்திருக்கக்கூடும். ஒரு சாதாரண விதவையாய் மரித்திருக்கக்கூடும். இன்றைக்கு ரூத்துவை குறித்து நாம் பார்த்து தியானிக்கிறோம் என்றால் அவள் கர்த்தரை உறுதியாய் பின்பற்றினாள், பின்வாங்கி போகவில்லை. நாம் கர்த்தரை விட்டு விலகக்கூடாது. அதான் இந்த மிஸ்ஸஸ் லோத் மூலமாக கற்றுக்கொள்ளுங்க. நல்ல ஸ்தோத்த வாழ்க்கை துணையோடு அவள் கோஆப்ரேட் பண்ண அப்படி இருக்கக்கூடாது.
ரெண்டாவது அவள் மனப்பூர்வமாய் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனாள், ஆகையினால அவள் உபயோகமற்றவளாய் மாறி போனாள். அதை ஒரு வார்னிங் போர்டாக, ஒரு எச்சரிப்பின் பலகையாக கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல தகப்பனே, நன்றி செலுத்துகிறோம். இந்த வாரத்து நாட்கள் ஆசீர்வாதமாக இருக்க, உடைய பிள்ளைகள் செய்யும் வேலைகள், செய்யும் பிரயாணங்கள், உடைய பிள்ளைகள் தேவைகள் எல்லாவற்றிலும் உதவி செய், வழி நடத்தும் கிருபை அவரும் இருக்கட்டும். இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே,